ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நிகழ்ச்சிகளை சிகரமே. ஸோ வீடியோ பண்ண அனைத்து உங்களுக்கு மாமா நடிகை இட்ஸ் திலக். ஸோ 2024 தான் நமக்கு டிஎன்பிசியில் குரூப் 4 குரூப் 2 ரெண்டு எக்ஸாமுமே 100% இருக்குங்க. அந்த ரெண்டு எக்ஸாமுமே குரூப் 4 ஆகட்டும் குரூப் 2 ஆகட்டும், ஃபஸ்ட்டு குரூப் 4 அப்புறம் குரூப் 2 வரப்போது ரெண்டுத்துலையுமே ஜிஎஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும் போது காரணம் என்ன அப்படின்னா எல்லாராலுமே தமிழில் கண்டிப்பாக மினிமம் 90 மேலே பண்ணிட முடியும் சரிங்களா. ஒரு 95 போகிறப்ப தான் காம்படிஷன் அதிகமாகும். மேக்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு 18 கொஸ்டின்ஸ்க்கு மேலே எல்லாருமே பண்ணிட முடியும். ஸோ அந்த 18 மேலே தான் காம்படிஷன். ஆனா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் முத கேள்வியிலேருந்தே காம்படிஷன், புரியுதா? ஏன்னா இந்த ஜிஎஸ் அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்றது, ஒரு மேஜிக் தான். ஏன்னா ஒரு சில பேருக்கு இது வரும், ஒரு சில பேருக்கு வராது. ஏன்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸுமே கண்டிப்பா நமக்கு கூற்று காரணம், ஸ்டேட்மெண்ட், மேட்ச் த ஃபாலோவிங், எது சரி எது தவறு, இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அப்ப 75 கேள்விகளுமே ஜிஎஸ்ல காம்படிஷன் தான். அதனால ஜிஎஸ்க்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண போறாங்க, அது எல்லாருமே தெரியும். ஏன்னா தமிழ் மேக்ஸ் எல்லாரும் படிச்சிருவாங்க, இங்கதான் எல்லாரும் போட்டு வர்றதே கரெக்டா. அப்ப அந்த 75 கேள்வி எப்படி ஸ்பிட் ஆஃப் ஆக போகுது, அதுக்கு என்ன நம்மளா படிக்கணும், நம்ம அகாடமி சொல்றோம் என்ன பண்ண போறோம், எல்லா தகவல்களுமே இந்த வீடியோல பாக்கலாம் ஓகேவா. இப்ப நம்ம குரூப் 4 ஆகட்டும் குரூப் 2 ஆகட்டும் ரெண்டுத்திலயுமே ஜிஎஸ் 75 கேள்விகள் ஒரு ஒரு டாபிக்லயுமே நம்ம இந்தந்த குவஸ்டின்ஸ் வெயிட்டேஜ் எதிர்பார்க்கணும் சரிங்களா. இது ரீசெண்ட் டைம்ஸ்ல எப்படி நடந்துச்சு எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி நம்ம சொல்ல போறோம், புரியுதா? ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி. ஹிஸ்டரின்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஏன்ஷியன் படிகள் மட்டும் பாக்குறப்ப ஒரு 4 கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கிறோம் சரிங்களா. ஏன்னா ஐயனம் தனியா பிரியும், அப்புறம் யூனிட் டைட்லையும் சம் பார்ட் வரும். அதனால தனியா ஏன்ஷியன் படிகள் மட்டும் பாக்குறப்ப ஒரு 4 கேள்விகள் எதிர்பார்க்கிறோம். இந்த 4 கேள்விகள் மேஜரா 7th book 11th book இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து ஐயனம்ல இருந்து நம்ம ஒரு 8 கேள்வி எதிர்பார்க்கிறோம். இந்த 8 கேள்விகள் மேஜரா 10th 12th ஹிஸ்டரியில இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குவாலிட்டில இருந்து 12 கேள்வி எதிர்பார்க்கிறோம். இந்த குவாலிட்டி 12 கேள்விகளுமே 10th குவாலிட்டி, 11th குவாலிட்டி, 12th குவாலிட்டில இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யூனிட் 8ல இருந்து நம்ம ஒரு 18 கேள்வி எதிர்பார்க்கிறோம். இந்த 18 கேள்விகள்ல திருக்குறள் இருந்து 4 கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யூனிட் 8ல இருந்து 18 கேள்விகள், அதுல திருக்குறள் இருந்து மட்டுமே 4 கேள்வி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 4 கேள்வி போச்சுன்னா பேலன்ஸ் 14 கேள்விகள். அந்த பேலன்ஸ் 14 கேள்விகள்ல நீங்க சங்ககாலம் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 4 கேள்வி கண்டிப்பா போயிடும். இப்ப பேலன்ஸ் 10 கேள்வி. இந்த 10 கேள்வி அப்படிங்கிறது ஹிஸ்டரி பாட்டும் சரி, ஐயன பாட்டும் சரி, ரெண்டுத்துலயுமே தமிழ்நாடு பாட்டுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா கேள்விகள் உண்டு. ஜியாகிரபில இருந்து 6 கேள்வி எதிர்பார்க்கிறோம். அந்த 6 கேள்வியில 10th ஜியாகிரபில இருந்து 5 கேள்விகள் வந்துடும். மீதி ஒரு கேள்வி 12th ட்ரைப்ஸ் பழங்குடியினர்ல இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எகனாமிக்ஸ்ல இருந்து 6 கேள்வி எதிர்பார்க்கிறோம். இந்த எகனாமிக்ஸ் 6 கேள்விகளுமே 11th 12th புக்ல இருந்து தான் வரப்போகுது, புரியுதா? அடுத்து யூனிட் 9ல இருந்து 4 கேள்வி எதிர்பார்க்கிறோம். இந்த யூனிட் 9 4 கேள்வி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு ஜியாகிரபி, தமிழ்நாடு எகனாமிக்ஸ் படிக்கிறப்ப கவர் ஆயிடும். இதை தாண்டி அதாவது எப்படி சொல்றது, அந்த ரிசர்வேஷன் பாலிசி ஆகட்டும், புரியுதா, சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நிதி ஆகட்டும் சரிங்களா, இது இல்லாம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வள மேம்பாடு குறியீடு, ஹெச்ஏ ஆகட்டும், இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இருந்தும் கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து சயின்ஸ்ல இருந்து ஒரு 12 கேள்வி எதிர்பார்க்கிறோம். 12 கேள்வியில பயாலஜில இருந்து மட்டுமே ஒரு 6 கேள்வி நம்ம எதிர்பார்க்கிறோம். 12ல பயாலஜியா 6 கேள்வி எதிர்பார்க்கிறோம். பிசிக்ஸ்ல இருந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 3-4, கெமிஸ்ட்ரி இருந்து ஒரு 2-3, அந்த மாதிரி பிரியதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சயின்ஸ் 12 கேள்வி இருந்து 9th 10th மட்டுமே, புரியுதா, ஒரு 9ல இருந்து 10 கேள்விகள் வந்துடும். 9th 10th மட்டுமே 9ல இருந்து 10 கேள்வி வந்துடும் 12 கேள்வியில, புரியுதா? அப்ப 9th 10th சயின்ஸ் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே சேர்த்து அன்பிரடிக்டபிள் தான், வராமையும் இருக்கலாம், 1-2 வரலாம், பட் நம்ம ஒரு 5 வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ 73 கொஸ்டின் இந்த மாதிரி ஸ்பிட் பார்க்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உங்களை இந்த 75க்கு குறைஞ்சபட்சம் ஒரு 60க்கு மேலையாவது, ஏன்னா நீங்க 75க்கு ஒரு 60க்கு மேல எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க, புரியுதா? ஒரு 60க்கு மேல உங்களை எடுக்க வைக்கிறதுக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோஸ் மேடி ஃபர்தரா பார்க்க போறோம். ஸோ சப்ஜெக்ட் வீடியோஸ் ஹிஸ்டரி, ஏன்னா பாலிட்டி, யூனிட் 8, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 9, சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் கூட நம்ம யூடியூப் சேனல்ல போடலான் இருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போற எல்லா விஷயமே பாருங்க, புரியுதா? கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 75க்கு நம்மளோட டார்கெட் 60+. ஸோ இதை எடுக்கிறதுக்கு எல்லா வழிகளுமே நம்ம பார்க்க போறோம் இன்னையில இருந்து. ஸோ நம்ம சேனல்ல போற எல்லா விடுசும் பாருங்க. நம்ம அகாடமில அட்மிஷனும் போயிட்டு இருக்கு, ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.